بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد انظر سخوذر غلي سخوذر غلي نانجل. ارسل ماذا அறிமுகமற்ற ஹதீஸ்கள் என்கின்ற ஒரு தொடரில் ஒரு மூன்று வாரங்கள் என்ன செய்தோம் தொடர்ந்து சில செய்திகளை அதாவது சகிகள் புகாரியிலிருந்து பெரும்பாலும் அதல்லாமல் ஏனைய கிரந்தங்களிலிருந்து ஒரு சில செய்திகளையும் நாங்கள் பார்த்து வந்தோம் அதனுடைய நோக்கமாக என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு ஹதீதாக நாம் அறிமுகமாக பிரபல்யமாக இல்லாத அதே நேரம் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தகவலை தரக்கூடிய ஒவ்வொரு ஹதீதாக எடுத்து இந்த ஹதீதில் இன்ன செய்தி ஃபா இதாக இன்ன தகவல் எங்களுக்கு தரப்படுகிறது என்கின்ற அமைப்பில் நாங்கள் ஒரு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அறிமுகமற்ற ஹதீசுகள் ரெண்டு அதுக்கு பின்னால் அதையே நம்ம தொடர்ந்து செய்யாமல் இருக்க பல உரைகளுக்கு பின்னால் நம்ம திருப்பியும் என்ன செய்யலாம் இந்த மாதிரி இடையிடையே இந்த மாதிரியான தலைப்பில் நம்ம வைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் அறிமுகமற்ற ஹதீசுகள் என்கின்ற தொடரில் ஒரு நான்காவது பகுதியாக ஒரு சில முக்கியமான ஹதீஸ்களை இந்த இடத்துலே அதில் கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களோடு சேர்த்து செய்தியோடு சேர்த்து உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம்னு நினைக்கிறேன் சில ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அதனுடைய அது வாய் வழியாக நம்ம அதாவது செவி வழியாக கேட்டிருப்போம் வழி ஒரு இடத்துல மஜ்ரிசில் இருந்து அதனுடைய செய்தியுடைய முழு ஆழ அர்த்தங்களையும் என்ன செய்திருக்க மாட்டோம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லாத அந்த செய்திகளையும் இதில் நான் என்ன செய்திருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் முதலாவது செய்தியாக சஹ் சஹை முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி பதினேழாவது இலக்கம் ஆயிரத்தி பதினேழாவது இலக்கம் சஹை முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி இந்த செய்தியை ஜரீர் இபின் அப்துல்லா அல் பஜ்லி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார் ஜெரீர் என்ற ஒரு நபித்தோழர் அந்த செய்தி வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னன்னு சொன்னால் மொதலாவது அந்த சம்பவத்தை சொல்லாமல் நான் அந்த செய்தியை சொல்கிறேன் ரசூல்லாயி சல்லா அலி சொன்னதாக வருகிறது மன் சன் அஃப் இல் இஸ்லாமி சுன்னதன் ஹசனத்தன் யார் இந்த மார்க்கத்திலே நல்ல ஒரு சுண்ணாவை நல்ல ஒரு வழிமுறையை செய்து காட்டுகிறாரோ நல்ல ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறாரோ பின்னர் அதை கொண்டு பின்னால் உள்ள மக்கள் அதை அமல் செய்தார்களோ அதை பார்த்துட்டு பின்னால் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அதை பார்த்து ஒரு ஒரு வேலை செய்கிறார் அதை பார்த்து பின்னால் உள்ள மக்கள் என்ன செய்யறாரு அமல் செய்கிறார் அப்படி அமல் செய்தால் ரசூல்ல சொல்றாங்க குதிபலு மிஸ்லு அஜ்ரி அமில பிஹா வலா என் குசுமின் உஜூர் அவருக்கு நன்மை எழுதப்படும் யார் யாரெல்லாம் அந்த வேலையை செய்தார்களோ இவர் வழிமுறை காட்ட போய் யாரெல்லாம் அவரை தொடர்ந்து இந்த வேலையை செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற கூலி இவருக்கு கிடைச்சிடும் அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற கூலி இவருக்கு கிடைக்கும் ஆனால் அப்படி கிடைப்பதனால பின்னால செய்தவர்களுடைய எந்த ஒரு கூலியிலும் குறைவு என்ன செய்யாது ஏற்படாது ஆனா இவருக்கு என்ன செய்யும் இரட்டிப்பாக அந்த முழு கூலியும் கிடைக்கும் என்று ரசூல் சல்லா செல்ல சொல்கிறாங்க சொல்லிட்டு வமன் சன் அஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்ய யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மோசமான ஒரு சுண்ணாவை ஏற்படுத்துகிறாரோ அப்போ ரெண்டுக்கும் ரசூலாங் சுண்ணாடு தான் சொல்கிறாங்க காரணம் சுண்ணாடுன்னு சொன்னால் பாதை வழிமுறை அப்படின்னு அர்த்தம் யார் மோசமான ஒரு சுண்ணாவை ஏற்படுத்துகிறாரோ மோசமான ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துகிறாரோ ஃபூமில பிஹா அவருக்கு பின்னால் அதை இவர் செய்கிறத பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ மார்க்கு நினச்சி அல்லது நல்லது என்று நினச்சி யாரெல்லாம் செய்கிறார்களோ குதிப அலை அவருக்கு எழுதப்படும் மிஸ்லு விஸ்ரி மன் யாரெல்லாம் இவரை பார்த்து ஃபாலோ பண்ணாங்களோ இவரை பார்த்து அந்த வேலையை செய்தார்களோ அத்தனை பேருடைய பாவமும் இவருக்கு எழுதப்படும் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அத்தனை பேருடைய தண்டனை அவர் எவ்வளவு பாவம் செய்கிறாரோ எந்த அளவில் செய்கிறாரோ அத்தனை இவருக்கு எழுதப்படும் அதனால் பின்னால யார் யாரெல்லாம் இவருடைய தவறான வழிமுறையை பார்த்து பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தீமை எழுதப்படுமே அதுல எந்தென்றும் குறைஞ்சிடாது அவங்களுக்குரிய பாவம் அவங்களுக்கு எழுதப்படும் ஆனால் இவர் காட்டியதுனால அதுக்குரிய தண்டனை இவருக்கு என்ன செய்யப்படும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தண்டனை இவருக்கு எழுதப்படும் அப்படி என்று சொல்லி அந்த செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்போ இந்த செய்தி எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச செய்தி நன்மை செய்தால் யாரெல்லாம் பின்னால செய்கிறாங்களோ அவர்களுக்குரிய அந்த கூலி என்ன செய்யும் எழுதப்படும் என்பது தெரிஞ்ச செய்தி அதே மாதிரி தீமை செய்தால் அதை தொடர்ந்து யார் செய்கிறாங்களோ பார்த்து செய்கிறாங்களோ அது என்ன செய்யும் எழுதப்படும் இது எதுக்கல்ல புதிய ஒரு வழிமுறை மாதிரி யார் அதை ஆர்வம் ஊட்டுகின்ற அமைப்புல செய்கிறாங்களோ அவரை பார்த்து யார் ஃபாலோ பண்றாங்களோ என்று சொல்லாமல் சொல்றேன் இது எப்போ சொன்னாங்க தெரியுமா அது மிக முக்கியமான அம்சம் இந்த செய்தியை வைத்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் யார் யாரு அதான் இருக்குது அதானுக்கு முன்னால செலவா தோதுறது நல்ல விஷயமா இல்லையா சலவாத்து ஓதக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் இப்போ அதானுக்கு முன்னால் செலவாத் ஒருவர் ஓதுறார் இதை பார்த்து யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த செலவாத்தை உருவாக்கிய நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரசூர் சலல்லா உலசல்லம் அவங்களே சுண்ணத்துன் ஹசனான்னு சொல்கிறாங்க யார் சுண்ணாவை உருவாக்குகிறாரோ யார் சுண்ணாவை ஏற்படுத்துகிறாரோன்னு சொல்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் என்ன புதுசாக சுண்ணத்தை உருவாக்கணும் அந்த கூலி அவர் கிடைக்கும் புதுசாக உருவாக்குறதா என்ன பிரசுர்சலெல்லாம் உங்கள சில அவங்க செஞ்சிருந்தால் அது புதுசு அந்த அர்த்தம் என்ன செய்யாது வராது எனவே வாங்குக்கு முன்னால் செலவாத்து இன்னும் எதெல்லாம் நம்ம ஏற்படுத்துகிறோமோ அவைகளை எல்லாம் இதில் என்ன செய்யும் அடங்கும் அதே போல் தீமை என்பது ஒரு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்வதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் ஆனால் இந்த செய்திக்கு முன்னால் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் சொன்னால் இந்த செய்தியோடய அர்த்தம் என்ன செஞ்சிடும் புரிந்துடும் இந்த செய்தியை வந்து கட் பண்ணி சொல்கிறதுனால தான் இந்த கருத்தெல்லாம் நம்ம விளங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது என்ன அதில் நடக்குதுன்னு சொன்னால் ஜரீர் பின் அப்துல்லா சொல்றாரு ஜா அனாசும் மினல் அராபிலா ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அலஹிம் சூஃப் ஃபரா சூ அஹாலிம் கத் அசாபத் ஹும் ஹாஜா ஒரு சிலர் வாராங்க ரசூல் சல்லா அலுவலம் அவங்கள்ட்ட கம்பளி ட்ரெஸ் போட்டிருக்கிறான் கம்பளி ட்ரெஸ் போடுறதுன்றது வந்து அவ்வளோ என்னது அவங்க பெரிய வசதி இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கான பெரிய வசதி இல்லை அதனால் அது கம்பெனி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னை செஞ்சுக்கிறாங்க அதாவது சுற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தாலே ரசூல் சல்லாஹலம் அவங்களுக்கு வழங்குது இவங்க இந்த சமுதாயம் வந்து இந்த சமூகத்தினர் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க மிச்சம் வறுமையில் இருக்கிறாங்க அந்த ஒரு நிலைமையில அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்று என்ன செய்கிறாங்க வந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அதை பார்த்த உடனே ரசூல் சல்லாஹ்ஸ்லம் அந்த எல்லாம் இருக்கிறாங்க அந்த தர்மம் செய்வதற்காக ரசூலாங்க உரை நிகழ்த்துகிறார்கள் தர்மம் செய்ய தர்மம் செஞ்சால் இப்படி சிறப்பு என்கின்ற அமைப்பில் தூண்டுறாங்க மக்களை தர்மம் செஞ்சால் அவ்வளோ நன்மை கிடைக்கும் தூண்டுறவர் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டப்படுறவங்க யார் நபி தோழர்கள் எந்த பள்ளியில் தூண்டப்படுகிறது மதீனா பள்ளியில் யாருக்கு முன்னால் தூண்டப்படுகிறது கஷ்டப்படுற மக்களை கண்ட பின்னால் ஆனால் ரசூலாங்க அவ்வளோ தூண்டின பின்னாலும் அதாவது எந்த அளவுக்கு ஆகிட்டா ஃபஅபு தஉ அன்ஹு மக்களை யாரும் அசைஞ்ச மாதிரி இல்லை ரசூல்லாங்க இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க யாராவது வேற யாரும் நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி என்ன இப்போ இது அர்த்தம் வந்து அங்க அபூபக்கர் இருந்தார் உமர் இருந்தார் உஸ்மான் இருந்தார் அலி இருந்தார் ரத்தியல்லாஹனும் அவங்களும் சேர்ந்து இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்ல எல்லா நேரத்திலும் இருந்தாங்க அர்த்தம் இல்லையே யாரும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அவங்க வந்து யாரும் என்ன செய்யல அவங்க எதனால எலும்பல்ல என்றதும் அந்த ரீசன்ல வரல ஆனா அபுதாவோச்ச நேரம் என்ன செய்கிறாங்க வெயிட் பண்ணிக்கிறாங்க தூண்டி கண்டிக்கிறேன் யாரும் அசைஞ்ச மாதிரி இல்ல அமைதியா எந்த அளவுக்கு அது ஆகிட்டு சொன்னால் ரசூல் அங்கே இவ்வளவு தூண்டி இந்த மாற்றம் நடக்க ஹத்தா ருயதா அலிக்க ஃபீ வஜி ரசூல் சல்லாஹ் முகத்தில் மாற்றம் வர ஆரம்பிச்சு நான் இவ்வளவு சொல்றேன் யாருமே என்ன செய்யல அசையல ஏன்னு நபி அவங்களுடைய முகத்தில் அது விளங்கிச்சு அந்த மாற்றம் என்ன செய்யுது விளங்கியது அந்த நேரத்தில் கால சும்மா இன்ன ரஜுல மினல் அன்சார் இதை பார்த்துட்டு ஒரு மனிதர் அன்சார்கள் ஒருவர் எழும்பி போயிட்டார் எழும்பி போய் வீட்டுக்கு போயின ஜா அதாவது பி மின் வரக் என்ன செய்யறாருன்னு சொன்னா கொஞ்சம் கோதுமை என்ன செய்யறாரு கொஞ்சம் கோதுமைகளை சேர்த்துக்குன்னு கொஞ்சம் கோதுமையை எடுத்துட்டு வந்து ரசூல்லி சல்லாஹ் வல்லாம் அவங்களுக்கு முன்னு கல வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னு இன்னொருத்தர் எழுமிட்டார் அவர் என்ன செய்யறாருன்னு அவர் நேர போய் அவரும் சும்மா ஜா அதாவது கொண்டு வந்து வைக்கிறாரு சும்மா உரி உருல்லா சொல்லம் இதை பார்த்து எல்லாம் தொடர்ந்து ஒருத்தரா போக ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கொண்டு வந்து வச்சாங்க ரசூல் சல்லாஹல் முகம் என்ன செய்யுது மலர ஆரம்பித்து கொண்டே இருந்தது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஹசனா யார் இந்த மார்க்கத்திலே நல்ல ஒரு சுன்னாவை ஏற்படுத்துகிறாரோ ஃபலஹு அஜ்ரு மன் உமில பஅத யாரெல்லாம் வந்து இதுக்கு பின்னால செய்றாங்க மன் அமில பஅத யார் அதுக்கு பின்னால இவரே போல செய்றாங்க அந்த கூலி என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டத்தில் இத சொல்றாங்க புதிய சுன்னத்தல ஒண்ணும் இல்லை இஸ்லாத்துல அல்லா அதாவது குரானில் தூண்டப்பட்ட விஷயம் விஷயம்ல தூண்டப்பட்ட விஷயம் ஆனா மக்கள் செய்கிறாங்க ஒருவருடைய நடவடிக்கை அந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தால் அந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தால் பின்னால் மக்கள் என்ன செய்வாங்க அதை வச்சு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார்கள் என்றதுக்கு தான் இது சொல்லப்பட்டதே ஒழிய யாருமே செய்யாத இதுக்கு முன்னால எவருமே செய்யாத நீ ஒண்ட உண்டை உருவாக்குறன்ற அர்த்தம் அல்ல மார்க்கம் என்ற விவாதத்தை என்றால் அதுல புதுசேனது இல்லை ஆனால் அதில் ஒன்று இருக்கு என்ன ஒருவர் தொலாமல் இருக்கிறாரு நீங்கள் ஒரு சுண்ணத்து தொழுகிறனால பின்னால் பார்த்து மக்கள் என்ன செய்கிறாங்க தொழ ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நன்மை என்ன செய்து உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி இந்த காரணம் இல்லாமல் சொல்லப்படுறதுனால என்ன செய்து தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு விஷயம் ஆனால் இதுலேயும் சைத்தான் வந்து என்ன செய்கிறான்னா இதுலேயும் சில சில வேலை செய்கிறான் ஒரு இது ஒரு நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா ஒரு பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகையில் வந்து மக்களுக்கு தர்மம் தூண்டப்படுமே அப்போ தூண்ட போறேன் யாரும் போடுற மாதிரி இல்லை அவன் முன்னாள் இந்த ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எவ்வளோ தூக்கி வச்சு போட்டார் இதை பார்த்து போட்டு இவரே போட்டார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போறார் இல்லை எல்லாம் முடிவு வரைக்கும் போகலை இந்த கலெக்ஷனை முடிஞ்சு போக வரைக்கும் போகல எல்லாம் போன பிறகு அந்த எங்க போட்டாரோட அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி தாங்க ஏன்னு கேட்டேன் போடலை அதான் நான் போட்டேன் எடுத்துகிட்டு போய் இப்போ எனக்கு அவ்வளோ எல்லாம் பணம் இல்லைன்னு அந்த ஆயிரத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டார் எதெல்லாம் அதாவது போட்டுட்டு திருப்பி வாங்கிட்டு போயிட்டாரு இது இந்த கூலி அவருக்கு என்ன செய்யாது கிடைக்காது முன்மாதிரி என்று எப்படி தெரியுமா இருக்கணும் என்ற உள்ளத்தில் இருந்து தியாகத்தோடு என்ன செய்யணும் வரணும் ஆக்கில் தூண்டும் என்பதற்காக செஞ்சுட்டு அவர் எஸ்கேப் ஆகிற வேலை என்ன செய்யக்கூடாது அதுல இருக்கக்கூடாது தூண்டுதல் என்பது என்ன தியாகம் இருக்கணும் தொடர்ச்சியும் என்ன செய்யணும் அதுல இருக்கணும் நான் தூண்டுவதற்காகத்தான் செய்தேன் அதுக்கு பின்னால் நான் விட்டுட்டேன் என்ன என்னது அந்த கூலிக்கடை தூண்டுறாரு தூண்டிய பின்னால் அவருக்கே அதில் பற்றிலாம் போச்சு அவரே அதை கணக்கெடுக்காமிக்கிறாருன்னா என்ன அது ஒரு பாவமாக என்ன செய்யும் அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம தெரிஞ்ச செய்தி அதனுடைய அரைவாசி பகுதி எங்களுக்கு என்னல அதனுடைய முற்பகுதி பிரபல்ய மீன்மே இருந்தால் அதை நான் புதிய ஒரு செய்தியாக இருந்தது பதிவு செய்தேன் அறிவிக்கிற நபித்தோழர் யாரு ஜரீர் சரியா ஜரீர் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார் அடுத்ததாக என்னென்னு சொன்னால் இன்னொரு செய்தியை பாருங்க அதாவது அதாவது ரசூலுல்லா இசலாஹன் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது இலக்கம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் உண்டு மரணம் யாரும் பிரார்த்திக்கவும் கூடாது மரணத்தை ஆசை வைக்கவும் கூடாது ஆசை என்ன நான் மௌத்தாகணும் நான் மௌத்தாக வேண்டும் நினைக்க கூடாது காரணம் உயிர் எங்களுக்கு சொந்தமானது அல்ல இந்த உடல் எங்களுக்கு சொந்தமானது அல்ல அதை வைத்து நாங்கள் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது என்கின்ற வழிமுறை தரப்பட்டிருக்க அந்த செயல்களுடைய உரிமை எங்களுக்கு சொந்தமானது எங்களுக்கு சுதந்திரம் நாம செய்யலாம் அதனால தான் இறைவன் எங்களுக்கு எது சொந்தம் இல்லையோ அதை வச்சு எங்களுக்கு தண்டனை இல்லை எங்களுக்கு அதை தரப்போவது கிடையாது அதனால் உங்களுடைய சூரத்தையோ உங்களுடைய அமைப்பு இறைவன் பார்ப்பது கிடையாது உங்களுடைய செல்வத்தையோ வரமை இறைவன் பார்ப்பது கிடையாது உங்களுடைய உள்ளத்தையும் அதன் மூலம் நீங்கள் செய்கின்ற செயல்களையும் தான் அதெல்லாம் என்ன செய்கிறான் பார்க்கிறான்னு நம்ம ஹதீதை பார்க்கிறோம் இப்போ மரணி மரணத்தை எதிர்பார்க்கிற உரிமை இல்லை அது வந்து நம் இறைவனுடைய உரிமையில் கையடிப்பதை போன்ற ஒரு அம்சம் சரி ஒருவருக்கு மரண் மரணம் அவர் சிந்தனையில் எப்போ பார்த்தாலும் மரணம் வந்துட்டு இருக்குது அந்த நிலைமை எப்போ வரும் விரக்தியான சூழல் குடும்பத்துலேயும் யாரும் என்ன செய்தில்லை கவனம் இல்லை இவரும் என்ன செய்கிறார் முதிய வயது அடைஞ்சிக்கிறார் நான் இருப்பது எல்லாருக்குமே ஒரு சுமையாக என்ன செய்து இருந்துட்டு இருக்குது அதை நினைச்சு அவர் கவலைப்படுற சிலர் என்ன செய்வாங்க நான் இவர்களுக்கு இருப்பது இவர்களுக்கு பெரிய ஒரு சுமை நான் மரணிக்க மாட்டேனா அப்படின்றதுக்கு உலகம் கண்டுபிடிச்ச வழி என்ன கருணை கொலை உலகம் கண்டுபிடிச்ச வழி என்ன கருணை கொலை அதாவது மௌத்தாக இருந்து விளங்காது ஆனால் அவருடைய அனுமதியோட மௌத்தாக்கிடுறது

ஆசை வைத்து அப்படி எண்ணியே ஆக வேண்டிய கட்டமாக இருந்தால் அப்படி ஒரு கட்டம் இருக்குது இப்போ எப்படி வச்சு தான் யோசிப்போம் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம்ன்ற சொல்லாம் சொல்ல நல்லதுதான் நம்மளுக்கு அப்படின்னா நினைச்சிட்டோமே நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதனால நம்ம நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் யாருக்கு இஸ்லாம் என்பது எங்களுக்கு மட்டும் வந்தது இல்லை எல்லா சூழலும் வந்தது கஷ்டப்படக்கூடிய நோயில உச்சகட்டத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேளுங்க அவங்களுக்கு வந்து மரணம் தான் என்ன செய்யும் மிச்ச விருப்பமா இருந்துட்டிருக்கீங்க அவளை கஷ்டப்படுத்து மௌத்தாகினா நல்ல மனு பார்க்குறவரே நினைப்பார் அப்படி இந்த நோய் குணமாகாது என்றால் இவர் என்னது மரணிக்கிறது அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நம்மளே நினைப்போம் அப்போ ஃபைன் காணலா முத்த முத்த மன்னியன் நினைச்சே ஆகணும் என்றால் நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அந்த வேலையை இறைவன்ட்டு ஒப்படைப்பது அந்த வேலையை இறைவன்ட்டு எப்படி சொல்லணும் தெரியுமா அவர் ஃபல் யகுல் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் அல்லாஹும் ஹயாத்து ஹைரன்லி யா அல்லாஹ் இந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளோ காலம் வரைக்கும் ஹைராக இருக்கிறதோ அப்படியே இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என் வாழ்க்கையை வந்து எனக்கு ஹைர் என்று நீங்க எவ்வளோ காலம் வரைக்கும் நீ நினைக்கிறாயோ அது வரைக்கும் என்னை உயிர் வாழச்சு நீ எவ்வளோ காலம் வரைக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு என்று நினைக்கிறாயோ அவ்வளோ காலம் வரைக்கும் அல்லாஹும் என்னை மௌத்தாக்கிடு என்னை மௌத்தாக்கி விடு இதா காணத்தில் மௌத்து தான் எனதுக்கு சிறந்த நிலையாக இருந்தால் என்னை மரணிக்க செய்துவிடு அப்படின்னு துவா கேளுங்க நாங்கள் வசூல் அல்ல சொல்லலாம் அப்போ இது உரிமையார் அல்லாவுடைய உரிமை தானே அது அப்போ அல்லாவுடைய கையில் நம்ம கொடுக்குறோம் அல்லாஹும் அஹியனி மா காணத்தில் ஹயா து ஹைரன்லி ஒ தவஃபனி இதா காணத்தில் வஃபா து ஹைரன்லி அப்படின்னு சொல்லி இமாம் அதாவது மஹமது பின் அப்துல் வஹாப் ஒரு புத்தகம் எழுதிப்பார் அஹ்காமு தமன்னியில் மௌத் மரணத்தை ஆசை வைத்தல் அதனுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய சட்டங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதி இருப்பார் அப்போ ஏன்னா ஹயாத் அதனுடைய எண்டு தான் வஃபாத் அப்போ அதை எப்படி நினைக்கணும் அது எப்படி எல்லாம் யுத்தம் யோசிக்கலாம் என்பதற்கு வர சொல்லாங்களே சொல்கிறாங்க லா தத்த மன்ன உல் யா அ அல் நீங்கள் எதிரிகளை ஆசை எதிரிகளை சந்திக்கணும் யுத்தம் செய்யணும் என் ஊருக்குள்ள எதிரிகள் வரணும் அவங்க வெட்டணும் நானும் திருப்பி சண்டை பிடிக்கணுன்னு ஆசையை வைக்க வேண்டாம்னு அரசுலாம் நிறைய பேருக்கு அப்படி இருக்குது ஏன்ட ஊருக்குள்ள வரணும் சண்டே உண்டாக்கணும் அந்த நேரத்தை நான் என்ன இதை என்ன செய்வேன் க ரசூல்லாம் சொன்ன அப்படி ஆசை என்ன செய்ய வேண்டாம் வைக்க வேண்டாம் வாழ்க்கையுடைய ஒரு மனை எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா நிம்மதி சந்தோஷம் அமைதி அதன் ஊடாக மார்க்கத்தை நம்ம செயல்படுத்தல் என்பது ஆனால் வந்துவிட்டால் உறுதியாக நில்லுங்க நாங்கள் ரசூல்லாம் உறுதியாக நில்லுங்கள் என்று ரசூலாங்க சொன்னாங்க அதே போல் ரசூல் அபுகுரேரார் அதே எல்லாம் அவங்க சொல்கிறாங்க மண்மாத்த அதாவது ஒருவர் மரணிக்கிறாரு அதாவது மல்லம் எகுசு வலம் யுஹத்தித் நப்சஹு பில் கஸ்வி மாத அலா ஷுபத்தி மின் நிஃபாக் முஸ்லிம்ல வருது யுத்தம் செய்யல யுத்தத்தை பற்றி உள்ளத்துக்குள்ள பேசிக்கொள்ளவும் இல்லை ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் நான் போராளியாக இருந்தால் என்ன அப்படி என்ற ஒரு எண்ணமும் அவர்கள் இல்லை அப்படி மரணித்தால் அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் மரணிக்கிறார் நாங்க ரசூல் அலைஹி வஸல்லம் சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி எனவே மரணத்தை ஒருவன் எதிர்பார்ப்பது என்பது தவறு ஆனால் ஜிஹாதிய சிந்தனை ஜிஹாதியை பற்றி எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லாங்க சொல்றாங்க இது சம்பந்தமாக தொகுத்து தனியார் போட்டிக்கிறார் ஆனால் இந்த இடத்துல இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பின் காரணமாக மரணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது ஆசை வைக்க கூடாது வைத்து தான் ஆகணும் என்கின்ற அளவில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்ய அல்லாஹு மஹினிமா காணத்தில் ஹயாத்து ஹைரன்லி ஒத்தவஃபன் இதா காணத்தில் வஃபாத்து ஹைரன்லி என்று துவா கேளுங்க மௌத்தாக்குறது யார் நீ நீ அதை வேலை என்ன செய் எனக்கு செஞ்சிரு அப்படி என்று சொல்லி துவா கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்தது சஹி முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கம் இதையும் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அழகான செய்தி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத ரஜுலம் மினல் முஸ்லிமீன கத் அதாவது ஒரு ஆள் நோயாளி அவர் விசிட் பண்ண போறார் அங்கே போனா அவர் மெலிந்து போய் மெலிஞ்சிட்டார் போய் ஒரு கோழி குஞ்சு ஒரு குருவி குஞ்சு மாதிரி என்ன செய்யறாரு நரச்சுப்பா அப்படி அந்த இழைத்து போய்கிறது அந்த லெவலில் இருக்கிறார் நோயாளி அவ்வளோ ஒரு உச்சகட்டத்தை அவர் அடைஞ்சிக்கிறார் பார்த்துட்டு கேட்கறாங்க ஏதாவது அல்லாட்ட துவாக்கள் வளமையாக கேட்குற ஒரு இதுன்றா நீங்கள் அல்லாட்டை ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு துவா வந்தீங்களா அப்படின்னு கேட்கலாம் அவர் நோயாளி ஆகிக்கிறாரு ரசூல்லா இதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா ரசூல்லாயி சல்லாஹாஹி வசலம் அவர்களுக்கு வகையின் மூலம்தான் இல்மு கிடைச்சிதில் சந்தேகம் இல்லை ஆனால் மனிதனுக்கண்டு சில விஷயங்கள் ரசூல் சலல்லா அலுவலம் சொல்லிக்கிறேன் அப்போ உமர் ரோதில்லாங்கள சொல்கிறாங்க அதாவது மெஹத்த தூண்கள்ன்றாங்க அதாவது செய்தி சொல்லப்படுறவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன இல்ஹாம் இந்த முஹல் முல்ல முல்ஹமூண்டான் அப்படின்னா என்ன இல்ஹாமியத் ஒரு உணர்வு ஏற்படுறது இது சரி இது பிழை அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இல் அல்லாஹுத்தால உள்ளத்தில் என்ன செய்வான் அது அவருக்கே என்னென்ன என்ன செய்யாது புரியாது அதே போல் சொல்லுவாங்க ஃபிராசானுவாங்க ஃபிராசான்னு சொல்லி ஒரு ஃபிராசானை என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த ஆற்றல் அவரை என்ன செய்யும்னா ஒருவரை வந்து யூகிக்க வைக்கும் இவர் தொடர்ந்து இங்கிருந்தால் எங்களுக்கு பாதிப்பாக என்ன செய்யும் மாறும் அது அவருக்கு அனுபவம் இல்லை இது நிறைய பேர் நினைச்சிடக்கூடாது அப்போ நம்மலாம் ஃபிராசால் உள்ளவங்க நினைச்சிடக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் அந்த இருக்கும் அதான் ஃபிராசான்றது அதை இல்லை ஃபிராசான்றது நீங்கள் அந்த மாதிரி நினச்ச உங்களோட லைஃப்பில் வந்து மார்க்க ரீதியாக நீங்கள் நினச்சா எது நினைத்தாலும் பெரும்பாலும் அதில் ஒரு என்னது ஒரு உண்மை இருக்கும் அப்படின்றதான் ஃபிராசான்னு சொல்கிறார் அது வந்து இல்மின் காரணமாக குர்வான் சுன்னாவுடைய அறிவின் காரணமாக இறைவனுடைய சுன்னன்களுடைய அறிவின் காரணமாக அது ஏற்படும் ஃபிராசான்னு சொல்கிறது இப்போ ரசூலாங்க நோய் விசாரிக்க போகிறாங்க ஆனால் ரசூலா அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க நீங்க ஏதாவது ஸ்பெஷலா துவா கேட்டுவாரீங்களான்னு கேட்டா அப்படின்னா உலக உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா அவரை பார்த்து இது என்னது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு விளங்குது ரசூர்லா கேட்கிறாங்க ரசூட்டோன்னு அவர் சொல்றார் என்ன அப்படின்னா குன் து அகூலு நான் ஒரு துவா கேட்டு வந்தேன் நீ எதையாவது மறுமையினால் எனக்கு தண்டிப்பதாக இருந்தால் மறுமேல நான் உலகத்தில் செஞ்ச பாவத்துக்கு நீ வந்து தண்டிப்பதாக இருந்தால் துன்யா உலகத்திலேயே அதை முற்படுத்தி விடு அந்த தண்டனை என்ன செஞ்சிரு உலகத்திலேயே எனக்கு நீ அவசரப்படுத்தி விடு ஃபக்கால ரசூல் எங்கள்ட்டேருந்து சில மக்கள் இருக்கிறாங்க எதா இருந்தாலும் எனக்கு உலகத்தில் வந்துட்டு போட்டும் மறுமேல என்ன செய்யக்கூடாது அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்குறாரு கேட்கிறார் ஃபக்கால ரசூல்லாஹி சலாஹ் இப்போ ரசூல் சுஹானுல்லா அல்லாஹ் மிக தூய்மையானவன் ஒரு நாளும் உங்களால் தாங்க முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம் ஒரு நாளும் உங்களால் தாங்க முடியாது அஃபலா குல்த்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாமே அல்லாஹும் துன்யா ஹசனா வஃபில் ஆஹரத் ஹசனா வகைனா அதா பன்னார் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஏன் இப்படி துவா கேட்டிங்க அல்லாட்ட இப்படி கேளுங்க யா அல்லா இந்த உலகத்தில் எனக்கு நல்லதா மறுமையிலும் நல்லதா நரகத்தை விட்டு பாதுகாத்துரு இப்படி கேளுங்க அதை விட்டுட்டு எப்படியாவது இந்த உலகத்தில் அந்த தண்டனையை முற்படுத்திருந்து ஏன் நீங்கள் கேட்டீங்க அத அல்லாஹூத்தால என்ன செஞ்சுக்கிறான் உங்களுக்கு கபூல் செஞ்சுக்கிறான்னு என்ற கருத்துல ரசூல்லா என்ன செய்கிறாங்க அதை சொல்றாங்க உடனே அந்த மனிதர் லஹு லஹு அதுக்கு பின்னால ரசூலா சல்லாஹ்லாம் அவருக்காக என்ன செஞ்சாங்க அதாவது உத குணத்துக்காக துவா கேட்டாங்க அவர் அதாவது சுகப்பட்டார் என்று சொல்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தியில் ஒன்று என்ன விளங்குதுன்னா உங்களுக்கு எதிராக நீங்க நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக நீங்க துவா கேட்டிங்கன்னா அல்ல கபூல் செய்வா அல்லாஹு தாலா கபூல் செய்வான் நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா கேட்குறீங்க அல்லாவுக்கு தெரியுது உங்களுக்கு எதிரான இதாண்டு ஆனால் நீங்கள் கேட்ட துவா அல்லா என்ன செய்வான் உங்களுக்கு கபூல் செய்வான் காரணம் துவா கேட்குறீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் தேடிக்கிறீங்க அல்லாஹ் கபூல் செய்வான் இதனால தான் ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னாங்க லா தது அலா அம் ஃபுசிக்கும் உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் ஏன் ஃபைனல் மலா இக்கத்தை யுவாம் மின்னு அலா துவா வைக்கும் மலக்குமார்கள் உங்கள் துவாவை ஏற்குமாறு பிரார்த்திக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க உங்களுக்கு எதிராக சில நேரத்தில் பிரச்சனை செய்வீங்க ஒரு ஒரு வாகனத்தில் போய்கின்றிருக்கிறாரு அவர் வந்து அந்த வாகனம் ஒழுங்கா போகல உடனே சொல்றாரு என்னது சாபம் உண்டாவது இந்த வாகனத்துக்கு அப்படி என்றாரு ரசூல்லா சொன்னாங்க அவரையும் அதுக்கு மேல உள்ள பொருளை இறக்குங்க இன்னஹாண்டாங்க இந்த வாகனம் சபிக்கப்பட்டு இந்த வாகனம் சபிக்கப்பட்டு விட்டு எத்தனை பேரும் நம்மளோட வாகனத்தை நம்ம சபிச்சுப்போம் இந்த இந்த வாகனமாக இது முசிபத்து அப்படின்னு சபிச்சுப்போம் விளங்கிட்டானே ஊடா இது இது மனைவியை பார்த்து சபிச்சிப்போம் கணவனை பார்த்து பெரும்பாலும் கணவன் மனைவி பார்த்து சபிக்கிறான் கூட சரியா பிள்ளைகளை பார்த்து என்ன செஞ்சிருப்போம் சபிச்சிருப்போம் ஆனா அது நம்ம தெரியாத நேரத்துல கேட்டது நீங்க தெரியாத நேரத்துல கேட்டீங்க ஆனா அல்லாகின்றவ கண்ணியமானவன் நீங்க தெரியாத நேரத்தில் கேட்குறதுக்கும் அதை கணக்கெடுக்காம இருக்கிறதுக்கும் அல்ல இறைவன் நீங்க உங்களுக்கு எதிராக கேட்கறீங்களா இன்னொன்னு ஆளாது ஆயிக்கும் அல்லா என்ன செய்யுமா கபூர்ஸ் நாசத்துக்கு அடுத்த ஒன்று கேட்கல அடுத்த ஒன்ற புறாமையில் தான் எங்க ஊடு அழிஞ்சு போய்க்கு அப்படி இல்லை நீ நேத்து கேட்டதுவாகவும் காரணமா இருக்கும் இந்த வீட்டுக்கு நீ ஏசியிருப்பாய் விளங்கிட்டா தரத்திரியம் பிடிச்ச ஊடுன்னு சொல்லியிருப்பாய் இதெல்லாம் ஒரு ஊடான்னு கேட்டிருப்பாய் இந்த வாகனம் ஒரு முசீபத்துன்னு சொல்லியிருப்பாய் மனைவி ஒரு முசீபத்துன்னு சொல்லியிருப்பாய் பிள்ளைக்கு முசீபத்துன்னு சொல்லியிருப்பாய் முசீபத்தை உனக்கு மாறி இருக்கும் முசீபத்தாக உனக்கு மாறி இருக்கும் எடுத்த ரசூல் சல்லால் சார் பாருங்க ஒரு மனிதரை சந்திக்க போகிறாரு அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அவர் வந்து மிச்ச கஷ்டத்தில் இருக்கிறாரு நோயாளியா ரசூல்ல இன்ஷா அல்லா உங்களுக்கு குணமாகும்ன்றார் அவர் என்ன சொன்னார் குணமாகுமா நான் இருக்கிற சுச்சுவேஷனில் குணமாகுற மாதிரியா இருக்குது இது வந்து கபரு தான் இது என்னது கபருக்கு போகிற நோய் தான் அங்கே ரசூல்லாங்கிட்ட ரசூல்லாங்க சொல்கிறாங்க ஃபனம் இதன் அப்படியே ஆகட்டும் பண்ணாங்க ரசூலாங்க சொன்னாங்க அப்படியே ஆகட்டும் பண்ணேன் நீங்களாக விரும்பி கேட்டு ரசூல்ஸ் எல்லாம் துவா கேட்டாங்க அப்போ என்ன நினைக்கணும் ஒருத்தர் நோயாளி எனக்கு எதிராக ஒருத்தர் துவா கேட்குறாருன்னா அவர் நல்லெண்ணெய் வச்சு கேட்குறாரு இங்கே விவாதமாக செஞ்சுட்டு இருக்கிறது சரியா நீங்கள் கேட்டது சரியா இல்லை எனக்கு சுச்சுவேஷனை பாத்தீங்களா இசிஜி எல்லாம் எடுத்து ஒழுங்கா பார்த்தீங்களா அப்படியே கேட்கறது லாபாச தகூர் நினச்சால அவர் அல்லாட்டை ஆசை வைக்கிறார்கிட்ட குணமாகணும்னு சொல்லி ஷபாக் அல்லாட்னு அல்லாட்டை ஆசை வைக்கிறாரு குணமாகணும் அப்படி தான் நினைக்கணுமே ஒழிய எப்பையும் தத்துவமாக என்ன செஞ்சுட்டே கூடாது பேசிக்கின்றிருக்க கூடாது இதை புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த இடத்துல ரசூல் சலாலா அல்லாட் இப்படி கேட்க வேண்டாம் எல்லா இடத்துல போய் நல்லதாக கேளுங்க இப்போ சொர்க்கத்துக்கு துவை கேட்குறவங்க அப்படியே யா எனக்கு சொர்க்கம் போகணும் இல்லையோ நரகம் போகக்கூடாது யார்கிட்ட அல்லாட்டதுவா கேட்குறேன் சொர்க்கம் போடணும் இல்லையோ நரகம் போகக்கூடாது அது இல்லாமல் எனக்கு சொர்க்கத்துக்கு நான் தகுதி இல்லை தான் சொர்க்கத்துக்கு நான் தகுதி இல்லை தான் ஆனால் நரகத்தை தாங்கிற அளவுக்கு எனக்கு இல்லை இது அல்லாட்ட துவா கேட்குறேன் அப்படின்னா இவர் வந்து என்னது நரகத்தை மட்டும் மன்னிச்சுட்டா போது இவர் பொறுமை இது ஒரு பெருமை இது என்ன இது ஒரு பெருமை சூர்லாங்க சொன்னாங்க நீங்கள் அல்லாட்ட துவா கேட்டீங்கன்னா பிர் தௌச கேளுங்க அதான் சொர்க்கத்தில் உச்சம் பண்ணாங்க நீங்கள் கேட்டால் என்ன செய்யுங்க ஃபிர்தௌசை கேளுங்க அதான் சொர்க்கத்தில் உச்சம் அல்லா எங்களே சொர்க்கம் அனுப்புறதெல்லாம் மன்னிச்சு அனுப்புறது அருளின் காரணமாக அனுப்புறது அதான் இறைவன் கேட்கிற டைம்ல நம்ம எல்லாம் வச்சுக்கல கூடாது தண்டனை நம்ம இறைவன் கேட்கவே கூடாது யா அல்லா நீ ஏதாவது தண்டிப்பதா இருந்தால் மன்னிச்சிருந்தே நீ என்ன அதான் பணிவு அதான் என்னது பணி எந்த இடத்துல நீங்க டிமாண்ட் வச்சாலும் அர்த்தம் என்ன பணிவிலேன்னு அர்த்தம் இறைவனை நீங்க எந்த பகுதியில் வந்தாலும் நீங்க பணியில தான் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் சஹீஹுல் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கம் அடுத்த ஒரு செய்தியை பாருங்க மூவாயிரத்தி ஆறாவது இலக்கம் சகை முஸ்லீமில் என்னன்னு சொன்னால் அதாவது உபாத திபுணு வலி திபுனு உபாத திபுனு சாமித் அறிவிக்கிறார் உபாத சாமித் தெரியும் தானே உபாத திபுனு சாமித் ரதி அல்லாஹன் இந்த உபாத திபுனு சாமித் ரதி அல்லாஹு அவர்களுடைய மகன் வலிது மகன் வலித் அவருடைய மகன் உபாதா அவருடைய மகன் உபாதா எப்பயும் பாட்டனாருடைய பேரை பிள்ளைக்கு வைக்கக்கூடிய ஒரு வளமை வந்து அரபுகிட்ட நிறைய இருக்குது தந்தையுடைய பேரே பிள்ளைக்கு வச்சவங்களாம் நிற்கிறாங்க அப்துல்லா இபின் அப்துல்லா இபின் அப்துல்லா இபின் போயிட்டே வணங்கிட்டா பிள்ளைக்கு வச்சவங்களும் நிற்கிறாங்க அது மாதிரி இங்கே என்னென்னு சொன்னால் அதாவது உபாத திபின் வலி திபின் உபாதா இந்த நபித்தோட அந்த அந்த தாபி சொல்கிறாரு நான் கால ஹரஜ் து அன அபி நத்துலுபுல் ஐல் மஃபிஹாத் அல் ஹை மினல் அன்சார் ஹபுல் ஐய ஹலிகு இந்த அன்சார்களுக்கும் அன்சார்கள பிரதேசத்தை காட்டி சொல்ற அவங்க அழிவதற்கு முன்னால அவர்கள் அழிவதற்கு முன்னால் அப்படின்னா என்ன அன்சார்களுடைய காலம் போவதற்கு முன்னால அல்லது யுத்தங்கள் நடந்ததே இந்த மாதிரியான யுத்தங்கள் நடந்து அழிவதற்கு முன்னால நாங்க என்ன செஞ்சோம்னு செஞ்சோம் நானும் எனது தந்தை வாப்பாவும் படிப்பு தேடி போனோம் அறிவு தேடி போனோம் யாரு நானும் எனது தந்தையும் அறிவு தேடி போனோம் இது பெரியோர் சொன்ன நானும் எனது தந்தையும் அறிவு தேடி நானும் எனது தந்தையும் மார்க்கெட் போனோம்னு சொல்றவங்க நிறைய பேர் நானும் எனது தந்தையும் ஷாப்பிங் போனோம் பீச்சுக்கு போனோம் எல்லாம் அறிவு தேடி போனோம்னு வராது ஒன்றில் வாப்பா குணத்தை அறிவில் விட்டுட்டு வாப்பா ஓடி இருப்பாரு அல்லது மகன் போகிற இடத்துக்கு வாப்பு வர மாட்டார் வாப்பு போகிற இடத்துக்கு மகன் வர மாட்டார் ரெண்டு பேரும் அறிவு தேடி போனோன் அது ஒரு அது ஒரு நல்ல ஒரு சிறந்த சுண்ண சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து அப்போ நானும் எனது தந்தையும் ஹரஜ் நத்துலபுல் அல் அறிவு தேடி என்ன செஞ்சோம் போனோம் அதாவது ஏதாவது செய்தி கேட்டுட்டு வருவோம் ஹதீசில் படிச்சுட்டு வருவோம் குரானை படிச்சுட்டு வருவோம் வெளியே போனோம் எங்கே போனோம்னு சொன்னால் ஃபக்கான அவ்வளவு மண் லக்கீனா அபுல் யசர் நாங்கள் முதலாவது சந்திக்க போனது யாருன்னா அபுல் யசர் என்ற ஒரு நபித்தோடரை சந்திக்க போனோம் முதலாவது அபல் யசர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை சந்திக்க போனோம் அவருடைய பேர் வந்து காபிப்னு அம்ரு அம்ரு இருபது வயதில் பத்ரி யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டவர் அதே போல் எனது அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர் பேர் என்ன காபிப்னு அம்ரு அவரை சந்திக்க நம்ம போனோம் அபல் யசர் அந்த ஹாதிஸ்ல வருது அப்போ சாஹிப ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் ரசூர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய தோழர் அப்படி போன நேரத்தில் நம்ம அவரை சந்திக்க போன டைம்ல அவரோட ஒரு வேலைக்காரர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் ஏடுகளை கோர்வை செஞ்சு வச்சுருந்தார் ஹதீஸ்களை எழுதி ஏடுகளை கோர்வை செஞ்சு வச்சுருந்தார் அந்த நேரத்தில் அதாவது அபில் யசரி அவர்கிட்ட வந்து யாரு அந்த அபுல் யசர் வந்து ஒரு முர்தா ட்ரெஸ்ஸு அதை போட்டிருந்தார் கம்பளி ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தாரு அதே போல என்றது அந்த முஹாஃபர் என்ற இடத்துல உள்ளே ஒரு ட்ரெஸ் அது அதையும் அவர் என்ன வாலா செஞ்சிருந்திருந்தார் அதே மாதிரி அவருடைய வேலைக்காரர்களே என்ன செய்தது அதே மாதிரி ட்ரெஸ் போடப்பட்டிருந்தது அது முதல்ல என்ன பார்க்கறான் தெரியுமா கல்வி தேட போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கறான் கல்வி தேட போறாரு அவர் நான் போன நேரத்தில் அவர் படம் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு அறிவு தேடலுமா போன நேரத்தில் அவர் நுகர்தோழக மிஸ் பண்ணிட்டு வீட்டில் குந்திக்கொண்டிருந்தார் சரியா அந்த நேரத்தில் நம்ம அறிவு தேடினோம் முதலாம் நபித்தோழர் என்ன செய்வாங்கன்னா இல்மெடுக்க போகிற இடத்துல அவர் பான தான் சொல்றாரு அதில் சந்தேகம் இல்லை மனநமிட்டதை சொல்வதில் அமானிதம் அவர் எங்கள்கிட்ட எப்படி எத்தி வைக்கிறார்ன்றது மிக முக்கியம் எங்களிடத்தில் எப்படி எத்தி வைக்கிறார்கிறது முக்கியம் அவருடைய ஆசாபாசங்கள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய மனோ உய்ச்சியை கூட அதில் என்ன செய்யலாம் இருக்கலாம் அது இல்லாமல் இருக்கணும் அவர் அமானிதம் பென்றவராக என்ன செய்யணும் இருக்கணும் அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கணும் அவர்கிட்ட தீனியத்தை தீன் உணர்வு இருக்குது அப்படின்றத விளங்கணும் அதான் ம வேலைக்காரன்ட்டே அது இருந்தது அவரிடத்தில் அவர் ஏன் ரசூலாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் தல்பிசுவோம் நீங்க உடுக்கிற டிரெஸ் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நாங்கள் பார்த்தோம் அதை சொல்றாங்க அப்படி இருந்தது இப்போ என் தந்தை சொன்னார் அம் அதாவது அம்மட பெரிய தந்தையே அப்படின்னா மரியாதைக்கு பேசுகிறார் இன்னி அராஃபி வஜி க சஃப் அ மின் கதப் உங்களோட முகத்தில் வந்து கோபத்துடைய ஒரு அடையாளத்தை நான் பார்க்குறேன் அப்படின்றாரு இவர் முதல்ல என்ன சொல்கிறார் அவர்கிட்ட உங்களோட முகத்தில் கோபத்துடைய ஒரு அடையாளத்தை நான் பார்க்கிறேன் கால அஜல் அருண் சொல்கிறார் ஆம் கொஞ்சம் கோபம் எனக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட கோபம் என்னது அடையாளம் இருக்கிற மாதிரி பார்க்கல அஜல் அவர் என்ன சொல்கிறார் அஜல்டா என்ன நாம் சரியா ஆம் அப்படின்னு சொல்றாரு கான் அலி அலா புலானி பின் புடான் அல் ஹராமி எப்படி ஹராமி அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா நம் இங்க உள்ள பலவினர்ல என்னது திருடர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நாட்டு ஹராமி அர்த்தம் வேற வணங்கிதா இங்க உள்ள ஹராமின்னு அர்த்தம் வேற அப்போ அதனால் இந்த ஹராமியில் சொல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கோ சில அதாவது ஒரு ஒரு பிள்ளை சொல்லுது என்னன்னு சொன்னால் இந்த பள்ளியில் தொழுவிக்கிறது நல்லமா அப்படின்னு கேட்டேன் இந்த பள்ளியில் தொழுவிக்கிறது அவ்வளோ நல்லமில்லை ஏ இமாமுந்து ஒரே ஹராமி ஹராமினு என்ன செய்றாரு ஓதுறாரு மற்ற இடத்துல ஹராம் ஹராம் என்று ஓதுறாராம் ஒரே சொல்லு தான் மஸ்தீதில் ஹராமி என்று ஒரு டானே மஸ்ஜிதுல் ஹ மஸ்தித் இல் ஹராமி என்று வந்தால் என்ன கேட்டு பழகின ஹராமி என்ன விமர்சனம் ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படி என்று சொல்ல முதல் முதலா கேட்கக்கூட எங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஹராம் என்ற சொல்லு ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது புனிதம் அப்படி என்று கருதித்தார் சரியா அப்போ ஹராமி என்ற வார்த்தை எதுக்கு இங்க யூஸ் பண்ணப்படுதுன்னா ஹராமோடு சம்பந்தப்பட்டவர் அப்படி எடுத்துக்க அதான் ஹராமி மதீனாவோடு சம்பந்தப்பட்ட மதனி தானே மக்காவோடு சம்பந்தப்பட்ட மக்கி தானே ஹராமோடு சம்பந்தப்பட்ட ஹராமி சரி அதுக்கு தான் ஹராமி ரைட்டா ஹராமோடி இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதுக்கு தான் ஹராமி அதான் திருடன் அதுக்கெல்லாம் ஹராமி என்ன செய்யறது யூஸ் பண்ணுறது ஆனால் இந்த ஹராமி நம்ம நாட்டில் வந்து கல்லனுக்கு யூஸ் பண்ணுறதில்ல திருடனுக்கெல்லாம் சரியானே திருடனுக்கு யூஸ் பண்ண யாருக்கு யூஸ் பண்ணுறது அதாவது என்னது ஒழுக்கம் கெட்ட அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யறோம் யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஹராமின்ற அதில் நிஸ்பத் சம்மந்தப்பட்டது வேணா ஹராமோடைய இதோடய சம்மந்தப்பட்டவரின் அடிப்படையில் தான் அது யூஸ் பண்ணப்படுகிறது சரி அப்போ அவரை நம்ம சந்திக்க ஒரு மோசமாக விமர்சிச்சு நினச்சிடக்கூடாது அப்போ ஃபுல்லானி பண்ணி ஃபுல்லாக இன்னும் நபரை நான் சந்திக்க போனேன் அவர் பேரை சொல்லல சந்திக்க போனேன் யார் இவர் சொல்கிறாரு இப்போ இந்த கதை யார் சொல்கிறாரு அபுல்ய சார் உங்கள்கிட்ட கோவம் மட்டும் மாதிரி விளங்குதுன்னு சொன்னேன் அவர் விளக்கம் சொல்கிறாரு எனக்கு அவர் ஒரு கடன் தர இருந்தார் இந்த நபர் எனக்கு ஒரு கடன் தர இருந்தார் நான் வந்து அந்த கடனை கேட்கறதுக்கு ஆகிட்டு அவரோட வீட்டுக்கு போனேன் அபுல் யசர் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கோபம் இருக்கேன்னு சொல்கிறீங்க அந்த கோவம் தான் இதுவும் தான் அவர் ஒரு அவர் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறார் நான் சந்திக்க போனேன் ஃபோ அத்தை துவாகல அப்போ அவனோட வீட்டுக்கு நான் போனேன் வீட்டுக்கு போனால் அப்போ அந்த நேரத்தில் ஃபசல்லம் து நான் சலாம் சொன்னேன் ஃபகுல் து சம்மஹுவ அவர் இருக்கிறாரான்னு கேட்டேன் யார் கடன் தரணுமோ அவர் இருக்கிறாரான்னு கேட்டேன் இப்போ காலு லா காலு லா இல்லை அவர் இல்லை அவர் போயிட்டார் அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு பதில் என்ன செஞ்சது வந்தது ஃபஹரஜ் அலைய இபுனு லஹூ ஜஃப்ர் அப்போ ஒரு மா அவருடைய மகன் ஒரு இளம் வயது மகன் என்ன செஞ்சார் ஒரு ஒம்பது வயது எட்டு வயது ஏழு வயது ஜஃப்ரண்டா என்ன சப்ஜெக்ட்னு விளங்காது உண்மையை மட்டும் பேசுகிற பிள்ளை அதான் சின்ன வயசு சரியா அந்த பிள்ளை என்ன செஞ்சார் வெளியே வந்தார் அப்போ நான் அந்த பிள்ளை எடுக்கணும் ஐநா அபுக்கு வாப்பா இங்கேன்னு கேட்டேன் வீட்டில் சொல்லிட்டாங்க பதில் என்ன அவர் இல்லை பிள்ளைகிட்ட கேட்டால் இவர் எங்கே அந்த வாப்பா எங்கே அப்போ அவள் தெளிவாக பதில் அந்த பிள்ளை சமி அ சௌத்தக் ஃபதஹல் அரிக்கத்தை உம்மி உங்களோட குரலை கேட்டு சோபாவுக்குள்ளே ஒழிஞ்சிட்டாருன்றார் புள்ள சொல்கிறாடி உங்களோட குரலை கேட்டு இங்கட உம்மாவோட அப்படின்னா ஒய்ஃப் தெரியாது அவங்க வந்து சோபா இருக்குதா அதுக்கு பின்னால் போய் என்னை செஞ்சுட்டாரு ஒளிஞ்சிட்டாருன்னு தெரியும் ஒரு வாப்பா எங்கன்னு கேட்டதுக்கு எப்படி பதிலாக வந்த பொழிஞ்சு புள்ள சொல்லிச்சு தெரியுமா சமியா சவுத் உங்களோட குரலை கேட்டுச்சு அடிக்கத்தை உண்மையாக போயிட்டாச்சு இப்போ நம்ம அடுத்த ட்ரெயின் நம்ம வீடுகள் அப்படி நடந்தால் என்ன செய்வோம் நான் ஒளிகிறது உனக்கு விளங்க திருப்பியே சொன்ன முதல் அடி ரெண்டாவது அடி மூணாவது அடி ஓ நம்ம பொய் சொல்லணும் ஒழிக்கிறீங்க நம்ம தான் கரெக்டு கொடுக்குற விலங்குதான் இந்த இடத்துல போய் சொல்லணும் இந்த மாதிரி ஆக்கள் வந்தா போய் இவர் வந்தாலே போய் சொல்லணும் இந்த சிஸ்டம் என்ன செஞ்சிடும் உருவாக்கணும் பிறகு பதினாலு வயசுல நல்லா தான் இருந்தேன் இப்ப எப்படித்தான் போய் சொல்கிறான்னு தெரியாது நீ தான் படிச்சு கொடுத்த நீ தான் வழிகாட்டி அதனால் அதனால தெரியனால தெரிய ஐநா கேட்கிற உங்களோட தந்தை எங்கே அப்படின்னு கேட்கணும் அப்ப சொல்றாங்க உங்களோட குரலை கேட்டு உள்ளுக்க ஒழிஞ்சிட்டார் குரலை கேட்டு உள்ளுக்க போய் ஒழிஞ்சிட்டார் பக்குல் பனா சத்தம் பிடிச்சோன்னு வெளியே சொல்றாரு சத்தம் போட்டேன் ஃபக்கத் நீங்க எங்க ஒளிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியுமாட்டார் தபித்தோர் அபுல்யா சார் இப்ப கோவம் தானே அபுல்யா சொல்லிட்ட அந்த கோபத்துறை தன்மை வெளிப்படுதா இல்லையா நீங்க எங்க ஒழிஞ்சுட்டீங்கனால பேசாம போயிடும் தானே நம்ம அப்படி செய்வோம் என்ன சரி அந்த ஆளுதான் ஒளிஞ்சிட்டா நம்ம போயிருவோம் அந்த மாதிரி அபூல்யா சார் கொஞ்சம் கோவம் என்ன சார் ஹக்கு இருக்கு அவருக்கு வெளியே வாங்க என்ன செய்யறாரு சொல்றேன் நீங்க எங்க ஒளிஞ்சுக்கோ எனக்கு தெரியுமாட்டார் சொல்லி கொடுத்த யாரு மகன் ஃபக்குல் தூமா அப்போ அவர் வந்து ஃபஹரஜ் சரி இவ்வளோ வந்த பூரம் மெதுவாக வெளியே வந்தார் யாரு அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்த உடனே ஃபக்குல் தூமா ஹமலக் அனி ஹத்தப அ தமின்னி எதுக்காக வேண்டி ஒளிஞ்சீங்கன்னு கேட்டார் எதுக்காக வேண்டி என்னை விட்டு ஒளிந்தீர்கள் தான் நபி தோடு கேட்குறாங்க எதுக்காக வேண்டி என்னை விட்டு ஒளிந்தீர்கள் அவர் சொல்கிறார் கால அண்ட் ஒல்லாஹி ஹத்ய்துக் சுமலா அக்தி புக் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் இப்போ நான் பொய் சொல்லலை இப்போ சொல்கிறது என்னது உண்மையே சொல்கிறேன் பொய்க்கு சொல்கிறேன் ஹஷீ வல்லாஹி அன் ஹத் இசக் ஃப அக்ரிபக் நான் எதுக்கு பய நான் உங்களுக்கு இப்போ உண்மையை சொல்கிறேன் நான் பொய் சொல்லலை என்று சொல்லிட்டு சொல்கிறாரு நான் எதற்கு பயந்தேன் என்று சொன்னால் உங்களோடு இப்போ நான் வெளியே வந்து நீ கடனை கேட்குற டைமில் என்கிட்ட இல்லாமல் நான் உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு தான் நான் பயந்தேன் உங்களிடத்தில் பொய் சொல்லி விடுவேன் இப்போ திருப்பி இன்னொரு வாக்கு நான் சொல்லி மாற்றம் செஞ்சிருவேனோ அப்படி என்று பயந்தேன் ஏன் இதுக்கெல்லாம் நான் பயந்தேன் தெரியுமா வகுன் த சாஹிப ரசூல் இல்லாஹி சல்லா உலக சொல்லம் நீங்கள் நபி தோழர் நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழர் வகுன் தும் நான் வந்து வல்லாஹி மாசிரம் கஷ்டப்படுறேன் நான் வந்து கஷ்டப்படுறவேன் இந்த நேரத்தில் நான் இப்படி நடந்து ஏதாவது உங்கள் மூலம் ஏதாவது எனக்கு கோபங்கள் அப்படி அதான் சொல்கிறாரு அந்த மாதிரி ஏதா நடந்துருமோன்ட்டு தான் நான் என்ன செஞ்ச ஒழிஞ்சேன் வேறு எதுக்காக வேண்டிய நான் ஒழியலை குல் தூ அல்லாஹ் நான் திருப்பி கேட்டேன் வல்லாகி உண்மையானு கேட்குறேன் இதற்காக வேண்டியா நீங்கள் ஒளிந்தீர்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழர் நான் என்றதுக்காக ஒளிஞ்சிங்கன்னு கேட்குறாரு அதனால தான் நீங்கள் ஒளிந்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிற கால அதை அவர் சொல்கிறாரு ஆள் உள்ளாகி வல்லாகி நான் என்ன செஞ்சேன் இதற்காக வேண்டி தான் செஞ்சேன் காலை அப்போ அந்த நேரத்தில் திருப்பி திருவிர் மூன்று முறை சத்தியம் என்ன செய்கிறாரு சத்தியம் கேட்குறாரு அல் அல்லாவின் மீதான எதுக்காக நீங்கள் செஞ்சீங்க அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய தோழர் என்பதற்காக தான் நீங்கள் செய்தீர்களா என்று மூணு முறை கேட்குறாரு அப்போ ஒரு மூன்று முறையும் சத்தியம் பண்ணினவுடன் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன் கடன் எழுதி வச்சு பார்த்தானே அதை கொண்டு வர சொல்கிறார் வேலை கார்ட்டை எடுத்து எடுத்து என்ன செய்கிறாருன்றா கையால் என்ன செய்கிறாரு அந்த கடன் பேர் இவர் பேர்ல இருந்து என்ன செய்கிறாரு அல்ல ஒரு வசதியானவர் கடன் கொடுக்குறவராக இருக்கும் அந்த பேர் என்ன செய்கிறார் அழிச்சுடுறார் அழிச்சிட்டு சொல்றாரு ஃபக்கால இன் ஒஜத்த கலா அண்ட் ஃபக்லினி வ இல்லா அண்ட் தஃபிஹில் உங்களுக்கு எங்கேயாவது கடனை திருப்பி கிடைக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் கதா செய்யுங்கள் இல்லை என்றால் அது உங்களுக்கு ஹலால் அது உங்களுக்கு ஹலால் என்று சொல்லிவிட்டு அதாவது போயிடு ஹலால் என்று சொல்லிவிட்டு போயிடுறார் போயிடிற டைமில் அவர் என்ன செய்கிறார் சொன்னால் ஹலால் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் அவருக்கு ஃபஷது நான் சாட்சியம் சொல்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை காது ரெண்டும் கேட்டுச்சு ஏன்ட கன்றுன்னும் பார்த்துச்சு அப்படியே அந்த மனிதர்கிட்ட அந்த கடன்காரன்ட்டே என்ன செய்கிறார் சொல்றாரு நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா நீங்க மோசிரன்றீங்க கஷ்டப்பட்டோன்றீங்க நான் ஏன் இப்படி செய்தேன் என்றா ரசூல்லாஹி சல்லல்லாவுலுசுலன் சொல்ல நான் கேட்டேன் மன் அவ்வர மோசிரன் அவ்வதா அன் ஹு அதல் ஹஹுல்லாஹு இது இல்லை யார் ஒரு கடன்பட்டவருக்கு அவகாசம் கொடுக்குறாரோ அல்லது அதை கழித்து விடுகிறாரோ அல்லாஹு ரபுல் ஆலமீன் நிழல் இல்லாத நாளில் தனது நிழலில் அவருக்கு நிழல் கொடுப்பான் தனது நிழலில் அல்லாஹூத்தால் அவருக்கு நிழல் நிரல் கொடுப்பானு சலாஹாசல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் தான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் விட்டு இந்த செய்தியை யாருக்கு சொல்கிறாங்க இந்த உபாத திப்டூல் வழி இது இப்போ உபாதை வராங்களே அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க இந்த செய்தி இப்படி நடந்த சம்பவத்தை என்ன செய்யறாரு சொல்லி கேட்டுறாரு ஹதீசேன் சொன்னார் செய்தி சொன்னார் எல்லாத்தையும் என்ன செஞ்சார் அவர் சொன்னார் பார்க்கணும் இதில் நபித்தோழர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் நம்ம நம்மர் அல்லாஹைய தூதருடைய தோழர் என்று தான் நான் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி நடந்து கொண்டேன்னு சொன்னா அவங்களோட நபித்தோழர் அந்த சுகபத்துக்கு என்ன செஞ்சாங்க அந்த தோழமைக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள் என்பதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி இதில் இன்னொன்று என்னென்னு சொன்னால் ஏழு நபர்கள் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்ற செய்தியோடு இது எத்தனாவது இப்போ எட்டாவது நபர் என்று என்ன செய்யறோம் நம்ம புரிந்து கொள்கிறோம் கடனை யார் வைக்கிறாரோ கடனை கழித்து விடுகிறாரோ கடனைக்கு சலுகை வழங்குகிறாரோ முதல் சலுகை டைம் கொடுக்கிறது இரண்டாவது விட்டுடுறது இவர் ரெண்டே சேர்த்து செய்கிறார் முதலாவது விட்டுடுறாரு சரியா நீங்கள் அதாவது இந்த சலுகை கொடுக்குறாரு முடியாம போனா நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்ற ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு விரும்பினா தாங்கன்றாரு அப்ப இது ரெண்டுக்குரிய கூலி அவருக்கு என்ன செய்யும் அந்த கிடைக்கும் என்றீஸ் மூலம் புரிந்து கொள்கிறோம் இது மூவாயிரத்தி ஆறாவது இலக்கம் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அடுத்து அந்த சஹி முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி ஆயிரத்தி ஏழாவது இலக்கம் இப்ப இந்த நம்ம படிச்ச அந்த செய்தியுடைய நபித்தோழருடைய பேர் என்ன அறிவித்த நபித்தோழரில் கடனை அந்த விட்டு கொடுத்தார் அந்த நபித்தோழருடைய பேர் அபுல் எசர் சரியா அவருடைய பேர் வந்து காப் சரியா அபுல் யசரன் அபித்துல்லா அவருடைய பேர் காப் அவரை பற்றி சின்ன குறிப்பு என்ன பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அக்கபாவுடன் படிக்கையிலும் கலந்து கொண்டவர் ரைட் அடுத்த சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி ஏழாவது இலக்கம் இது வந்து ஆயிஷா ரதியுல்லா ஒன்ஹா அறிவிக்கிறாங்க தகுலு இன்ன ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அகால் ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் இன்னஹு ஹூலிக்க குல்லு இன்சானி மிம் பனி ஆதம் அலா சித்தீன் வலா சலாதி மி அம் அஃப்சல் அலது மிஃப்சல் ஆதமுடைய மகன் படைக்கப்படுகிற நேரத்தில் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் முன்னூற்றி அறுபது மூட்டுக்களுடன் படைக்கப்பட்டிருக்கான் ரசூல்ஹாங்கனு சொல்கிறாங்க எப்படி முன்னூற்றி அறுபது மஃப்ஸல் இருக்கும் இப்படி இப்படி இந்த மாதிரி என்ன செய்யும் ஒன்று ரெண்டு மூணு விளங்கிட்டா இந்த மாதிரி மஃப்ஸல் அவனுக்கு என்ன செய்யும் முன்னூற்றி அறுபது இருக்கும் அப்படின்னு ரசூல்லாங் சொல்கிறாங்க அப்படிதான் ஆதமுடைய மகன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஃபமன் கப்பர் அல்லாஹ் யார் அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்கிறாங்களோ வஹமிதல்லாஹ

போட்டுறாரு அல்லது ஒரு முள் இருக்குது அதை தூக்கி என்ன செஞ்சிருக்காரு ஒதுக்கி விடுகிறார் ஒரு எலும்பு இருக்குது அதை எடுத்து வீதி ஓரத்தில் இந்த மாதிரி செய்தால் ஆறாவது ஒரு நல்லதை ஏவினால் அல்லது தீமையை விட்டு தடுத்தால் இப்படி முன்னூத்தி அறுபதுக்கும் முன்னூத்தி அறுபது வேலை செய்தால் முன்னூத்தி அறுபதுக்கும் செய்தார் என்று சொன்னால் இதின் அன்றைய தினம் அவர் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்தவராக பூமியில் நடப்பார் அப்படின்னு ரசூல்லாம் சொல்றான் முன்னூத்தி அறுபது வேலை செய்யறாரு அன்றைய தினம் அவருடைய நன எப்படி இருக்கும் அவர் நரகத்தை விட்டு தூரமானவர் அல்லாஹுத்தாலா நரகத்தை விட்டு அவர் என்ன செய்வாரு அல்லாஹுத்தாலா தூரமாக்கி விட்டான் அப்படின்னு சொருக்கத்துக்கு நுழைவாரு ரசூல்லாம் சொல்லல நரகத்தை விட்டவன்னை செஞ்சிட்டாரு தூரமாக்கப்பட்டு விட்டா சுபானல்ல அவர் அலமதுல்ல முப்பத்தி மூணு அவர் கொடுத்துட்டாரு ஒரு நல்ல விஷயத்தை ஏவுறாரா ஒன்று தீமையை தடுக்கிறாரா இரண்டு இப்படி என்ன ஒரு ஒரு கல்ல தூக்கி போடுறாரா இந்த மாதிரி முன்னூத்தி அறுபது வேலை அவர் செய்தால் அவருக்கு என்ன செய்து முன்னூத்தி அறுபது மூட்டுக்களுடைய அந்த அதாவது விடுதலை செய்யப்படுறாரு அது என்ன சொன்னால் முன்னூத்தி அறுபது எலும்புகளையும் அவர் என்ன செய்ய மூட்டுகளையும் நரகத்தை விட்டு விடுதலை செய்து கொள்கிறார் அப்படின்ற ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அழகான ஒரு செய்தி இது சஹி முஸ்லீமே ஆயிரத்தி ஏழாவது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி அடுத்ததாக இது சகைகள் சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்தாவது இலக்கம் இது ஒரு கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி அனஸ்ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிக்கிறார்கள் அனஸ்ரதியோட தந்தையில பேர் என்ன மாலிக் இம்மா மாலிக்குடைய தந்தையில பேர் அனஸ் மாளிகை பின்னா சரியா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமா ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் அகபா அகபால என்ன செஞ்சாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜின் பொழுது கல்லெறிந்தார் சும்மன் சரஃப இலல் புதுன் பின்னர் ஒட்டகங்களை வந்து என்ன செஞ்சாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஹரஹ அதை அறுத்தார்கள் வல் ஹஜ்ஜாமு ஜாலிஸ் வல் ஹஜ்ஜாமு ஜாலிஸ் ஹஜ்ஜாமண்டா ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுக்கிறவர் ஜாலிஸ் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒகாலபியதிஹி என்ற அசி அவரை அழைச்சி ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் இப்படி காட்டினாங்க ரசூல்லாங்க இப்படி காட்டினாங்க அப்படின்னா இந்த பகுதியை வலிச்சு விட்ருங்க மொட்டையடிங்க சொல்கிறாங்க ரசூலா வலது மொட்டையடிங்க ஃபஹா இப்படி காட்டுறாங்க ரசூல்லா வலது இப்படி செய்யுங்க அப்படின்றாங்க அப்போ அவர் வாராரு ஃபஹலக ஷிக்கஹுல் ஐமன் ஃபக்காசாமஹூ ஃபீமா எலிஹி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வலது இப்படி வலிச்சிட்றாரு ரசூல்லாங்க அந்த முடி எப்படி எடுத்து முன்னால் உள்ளவங்களோட கையில் கொடுத்தாங்க சொல்லாங்க முடிய எடுத்து முன்னால் உள்ளவங்களை கையில் கொடுத்தாங்க அதாவது கசம பிரித்து கொடுத்தாங்கன்னு வருது நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ரசூலாங்க செஞ்சாங்க பிரித்து கொடுத்தார்கள் சும்மா கால எஹலிக் அஷெக்கல் ஆகர் பின்னர் காட்டி என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த பகுதி அப்படின்றாங்க ரசூலாம் அவர் அடுத்த பகுதியை வலிக்கிறார் ஃபகால ஐன அபு தல்ஹா ரசூலாங்க கேட்டால் அபு தல்ஹா எங்கேன்னு கேட்டான் அபு தல்ஹா எங்கேன்னு கேட்டாங்க ஃபா தாஹூ எடுத்து பக்க முடிய கையில் கொடுத்தாங்க தல்ஹாவுடைய கையில கொடுத்தார்கள் இது சஹே முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி சஹே முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி இந்த ஹதீஸ் உடைய என்ன இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இது எப்ப எங்களுக்கு அதாவது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ள முடியாம போகும் என்று சொன்னா ரசூல் சல்லா உலம் அவர்களை பற்றி நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளாது விட்டார் ரசூல் சல்லாசம் அவர்களை பற்றி சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ளல என்றால் இது என்ன செய்ய முடியாது சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாது ரசூலுல்லா இல்லல்லா உலக செல்லம் வெறும் போஸ்ட்மேன் என்று பார்த்தால் இதை நம்ம என்ன செய்யலாது புரிஞ்சு கொள்ளாது காரணம் என்ன வகையை தந்தார் தபால் புடிங்க போயிட்டார் அப்படி பார்த்தா என்ன செய்யலாது எதுவும் செய்ய முடியாது ரசூலுல்லா இ சல்லா ஹுலி வல்லாம் அவர்கள் அது அப்படி பார்க்குற ஒரு சமய சமுதாயம் இருக்குது அது மட்டும் யார் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறாங்க ரெண்டாவது கட்டம் இருக்குது இல்லை ரசூல் சல்லாஹ் அலி மார்க்கமாக எதை செஞ்சாங்களோ அது மட்டும் மற்றபடி உலக விஷயத்தில் நாங்களும் அவங்களும் சமம் என்கின்ற லெவலில் இந்த ஹதீஸை பார்த்தோன்னாலும் இது எங்களுக்கு என்ன பிரச்சனை தான் இல்லை குரானும் சுண்ணாவும் எதையெல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்லுதோ அதெல்லாம் நம்ம எடுப்போம் என்கின்ற அடிப்படையில் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் நம்ம எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு செய்தி நம்மளுக்கு புரியுது என்ன புரிகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அதில் அல்லாஹுத்தாலா ஒரு பறக்கத்தனை செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அவர் சாதாரண மனிதர் தான் மனிதர் தான் மனிதர்களுக்குள்ள அந்த உதவுடைய கடமைகள் ரசூல்லாங்களுக்கு உண்டு ரசூல் சல்லாஹு அலி வல்லாம் அவர்களுக்கின்ற உபாதைகள் உண்டு ரசூல் சல்லாஹலி வசல்லாமர்களுக்கான நஜீஸ் அசுத்தங்கள் என்று உண்டு ஆனால் அதற்காக வேண்டி ஹதீதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புறக்கணிக்கிற அமைப்பில் எடுத்துக்கொள்வது தவிர ரசூல் சல்லாஹ் அலைய் வல்லைய உடலில் ஒரு வரக்கத்து உண்டு என்பதற்கு பல இருபதுக்கும் மேற்பட்ட செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கோம் அதில் வந்து ஹதைவியால் நடந்தது இதில் அதில் எல்லாம் பரவாயில்ல அதை நபித்தோழர்கள் செய்தார்கள் என்று நம்ம என்ன செய்யலாம் விட்டுட்டு போறாங்க அவங்களா செஞ்சாங்க ரசூவல்லாங்க அதை கணக்கெடுக்கல என்ன விட்டுட்டு போனாங்கன்னு வைங்களேன் இங்கே என்ன செஞ்சாங்க ரசூலாங்க ரசூல்லாங்க முடியெடுத்து என்ன செய்கிறாங்க முன்னால் உள்ளவங்க கொடுத்துட்டு இதை சிறப்புக்கு சொல்றாங்க யாருடைய சிறப்பு இது தல்காவுடைய சிறப்பு வலது பக்கத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க இடது பக்கத்தை எடுத்து யாரோட கையில கொடுத்தாங்க அபூ தல்காவுடைய கையில கொடுத்தாங்க அப்படி என்றால் அதுல ஒரு தபர் வரக்கத்தை என்ன செய்தது ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவருடைய விஷயத்தில் இருந்தது அந்த முடிகளை அவர்கள் பாதுகாத்தார்கள் என்பதற்கு இது தெளிவான ஆதாரம் உள்ள ஒரு செய்தி இது ஒரு பிரச்சனை அல்ல எங்களுக்கு ஏன்னா ரசூல் சல்லாஹ் வல்லாம் அவர்களை உயிருக்கு மேலால மதிக்கும் நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் ரசூல் சல்லா அலுவலி அவர்களை உயிருக்கு மேலால் மதிக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ரசூல்லாஹி சல்லாஹி வசல்லாம் அவருடைய உடலில் வறக்கத்து உண்டு என்று நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம அதை ரசூல் சலாவது இது போன்ற செய்திகள் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ரசூத் உடைய தூய்மை நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்துல வாசம் உள்ள உடம்பு ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் மென்மையான கரம் வரக்கூடிய விஷயம் ஹதி அழகு ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் அதுக்கு தனிப்பகுதி தனிப்பகுதி தகுந்த திருமதி எதுக்கு ரசூத் சலாவுடைய அவங்களை வெறுமனை பண்றது விஷயத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எதுவுமே இல்லைன்னா சமாயலு திருமிதி தேவையில்லை திருமதி ரசூல் சல்லாசன் நேர்முக வரணை தேவையில்லை காரணம் என்ன என்ன இருக்கிற சொல்லுவாங்க அதுல ஒரு செய்தி இருக்கு ஒரு வரலாறு என்பதனால் அதுல மிக முக்கியமான நம்பிக்கைலாம் எல்லாம் இருக்கு என்பதனால நம்ம அதை வச்சுக்கொள் அதற்காக வேண்டி ரெண்டு கேள்வி கேட்பாங்க யோசிக்கிறாங்க மக்கள் என்னண்டா இப்போ இதெல்லாம் இன்னொரு சுற்றுசொல்லா குளம் அவர்கள் அதாவது அசௌகரியமாக கலத கழித்து விடக்கூடிய உபாதைகள் அதெல்லாம் சுத்தம் ஒன்று சொல்ல வேண்டி வருமே அப்படின்றா பிழை எங்களுடைய நம்பிக்கை குரானு சுண்ணாவும் வழியே அக்களால பிரிக்க முடியாட்டி பிள்ளை அர்த்தம் இப்போ இப்ப ரெண்டே பிரிக்கலாம் எது ரசூல் சல்லா அவளைய அவர்களுடைய தலைமுடி ரசூல் ஆகிய அக்குள் முடி தலைமுடி எடுத்துக்கணிங்கன்னா சுத்தம் நாம் உங்களை புனிதம்னு நினைக்கிறோம் அக்குள் முடி அக்களால் பிரிக்கலம்மா ரெண்டையும் இது பறக்கத்தன்னா அதுவும் வரக்கத்தானே அப்படி தான் அக்கள் சொல்லும் இது வறக்கத்தன்னா அதுவும் வரக்கத்தான் அப்படி தான் அக்குள் சொல்லும் ஆனால் நாங்கள் எங்கிருந்து எடுக்கிறோம் சுண்ணால் இருந்து சுண்ணா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எதெல்லாம் களையப்படணும் எதெல்லாம் ஒதுக்கப்படணுமோ அதாவது அது சுண்ணாவோ அதை அதை களைதுவது சுண்ணாவோ அந்த பகுதியை குரான் குரான் சொன்னால் என்ன செய்யல வரக்கத்துக்குரிய பகுதியாக சொல்லல ஆனால் முடிய என்ன செய்து ரசூல் சொல்ல முடிய வரக்கத்துக்குரிய பகுதியா சொல்லுது எனவே அக்களால் பிரிக்க முடியாது என்பதற்காக வேண்டி தடுத்தோம்னா பல இடங்கள் என்ன செஞ்சிடும் நம்ம முரம்பட்டு கொண்டு போவோம் சுண்ணா பிரிக்குது சுண்ணா என்ன செய்யுது எங்களுக்கு அதை பிரித்து காட்டுது நம்ம அதை எடுக்கிறோம் அதே மாதிரி ரசூல் இன்னொரு கேள்வி சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு ரசூட முடியு வச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அபுபக்கர் முசலியார் இப்போ வந்து தெரிஞ்சுட்டு அபுபக்கர் முசலியார்னு சொல்லி கேரளாவிலேருந்து அவர் என்ன மஸ்து ஷாரா நபிகளாருடைய முடி பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளி கட்டி வச்சுக்கிறார் வழங்கிட்டா கலெக்ஷன் எல்லாம் நடக்குது சவுதியிலேருந்து இவர் என்ன செய்கிறாரு முடி ரசூலாங்கட முடி இருக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் ஹைதராபாத்துக்கு போய் யாரோ ஒருத்தர் நீ பெரிய முடி ஒன்று வச்சுக்கிறான் போலிக்குது ஒரு இவ்வளோ அந்த முடி எடுத்து ரசூலாங்கட முடின்னு ஒன்று வச்சுக்கிறாரு அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா ரசூலாங்கட முடி நாளுக்கு நாள் வளரும் அதுதான் இந்த முடி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன் யாருக்கு தெரியும் அண்டைக்கு போகிறோம் திருப்பி போக மாட்டாங்க வேணா இது அவ்வளோ க்ரௌடு சரியா அதனால அது வளர்ந்து இவ்வளோ வளர்ந்துட்டு போலிக்கும் சார் சரிதான் இங்கே யார்ட்டே முடியல அப்போ வித்தியாசமா கொண்டு வைக்கணும் மனத்துக்காக ரசூலான முடி தொடர்ந்து வளரும் அப்படின்னு அதை என்ன செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறான் அப்போ இது எந்த காலத்து வளர்ந்துக்குது ரசூலாட காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் என்ன செய்து இவ்வளோ வளர்ந்துக்குது அதுக்கங்கள வேலை சார் எடுக்கல இவ்வளோ எடுத்துக்கிறான் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது இதுதான் ரசூலான முடி எடுத்துக்க ஆதாரம் சில இடங்களில் நிழல் உள்ளாதான் அதான் ஆதாரம் பண்ணுறாங்க முடியல எப்படி நிழல் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆதாரமாக வைக்கிறது இது பாத்தில் ஏன் நபித்தோளுடைய காலம் தாவின்கிட்ட காலம் இது கங்கலை இப்படி ஒன்று இருந்ததாக எந்த செய்தியும் இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு செய்தி பார்த்தால் இது நபியர்கள் பயன்படுத்திய ட்ரெஸ்ஸு இது பாத்தி பயன்படுத்திய பாத்திரம் இது இவர் பயன்படுத்தி அவர் பயன்படுத்த எல்லாம் பொய் எல்லாம் என்னது பொய் ஆதாரபூர்வமான எதுவுமே இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ பயன்படுத்தினது எங்கே கிடைக்குதுன்றா துருக்கியில் கிடைக்குது எகிப்தில் கிடைக்குது மக்கா மதினாலும் கிடைக்கல வேலைகிட்டானே பற்றில்லாத மக்களாக மக்கா மதினாலும் இருந்தாங்க இல்லை சரியா அதில் போலியான பொய்யான செய்திகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி ஒரு அழகான ஒரு செய்தி அபுத்தல்ஹாவுக்கு ரசூல் சலாமுடைய முடிவு கொடுத்தாங்க என்பது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக அதாவது ரசூலாஹி சல்லா உடைய நிகழ்வு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா சஹி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கம் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒன்பது கடைசியாக இந்த இரண்டு செய்திகளோடு முடிச்சுக்கொள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒன்பதாவது இலக்கம் என்னன்னு சொன்னால் அபு துஃபைல் என்றவர் அறிவிக்கிறார் கால கான அகலில் அகபா அக்கபா வாசிகளுக்கும் அகபாண்டா அக்கபா உடன்படிக்கை அக்கபால கல்லெறியது விளங்கிட்டானே எல்லாம் வரும் அகபால் இது வேறாவது அப்படின்னா இப்ப சொல்றது பாருங்க வருது அக்கபா வாசிகளுக்கும் அகபால கலந்து கொண்டவருக்கும் உதய்பா இடையில் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுவது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது பாதுமாய கூண்டு பை நன்னாஸ் ரெண்டு மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் பிரச்சனை ஏற்படுமோ அந்த மாதிரி பிரச்சனை என்ன செஞ்சது இந்த அகபால கலந்து கொண்டவங்களுக்கும் உதைஃபாவுக்கு இடையிலாம் ஏற்பட்டது ஃபகால் அப்போ உதைஃபா சொன்னார் அன்சுத கபில்லா கம்கான் அசாபுல் அகபா எல்லாரும் இருக்க கல கேட்குறாரு அக்கபா வாசிகள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் கால ஃபகால் அலகுல் கவும் அஹ்பிர் ஹூ இத் அலக் அப்போ ஒரு சிலர் எங்க சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ அந்த நேரம் சொன்னால் காலை குன்னா நுஹ்பர் அன்னஹும் அர்ப அத்த அஷர் ஒரு ஆள் சொல்கிறார் அதுலேருந்து எங்களுக்கு கேள்விப்பட்டு எங்களுக்கு செய்தி கிடச்சிக்க என்னென்னு சொன்னால் மொத்தம் பதினாலு பேர் இருந்தார்கள் இது அந்த அகபா அல்ல இது அந்த அகபா அல்ல ஆனால் அகபா வாசியானது அவருக்கும் சொல்லப்படும் பதினாலு பேர் இருந்தார்கள் ஃபைம் குந்த மின்னும் ஃபகது கானல் கவுமு ஹம்சத்தை அஷர் நீங்களே இருந்தீங்கன்னா அதில் மொத்தம் எத்தனை பதினைந்து ஆகிருவீங்க

பிரச்சனை வந்தவட்ட கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் வாசியில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லுங்கன்றாங்க அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அதாவது இல்லை அவங்க சொல்கிறாங்க பதிலாகவே சொல்கிறார் அவர் சொல்லலை இவர் பதிலாக உதய்பாரவ இல்லைன்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா பதினாலு பேர் இருந்தாங்க நீங்களும் இருந்தீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா எத்தனை மொத்தம் பதினஞ்சு பேர் அது நீங்கள் இருந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பதினஞ்சு பேர் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு நான் அல்லாஹுவை கொண்டு சாட்சியம் சொல்கிறேன் அல்லாஹைக் கொண்டு சாட்சியம் சொல்கிறேன் என்ன இத்தனை ஆஷாராம் மின் ஹோம் வலி ஃபில் ஹயாத்தி துனியா ஒயோமய குமுல்லா அப்படி கலந்து கொண்ட பதினைந்து பேர்களில் பன்னிரண்டு பேர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிரி என்று சொன்னார் பதினஞ்சு பேர் கலந்து கொள்றாங்க அதுல பதிமூணு பேர் இப்போ இந்த பனிரெண்டு பேர் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் இந்த உலகத்திலும் எதிரி மறுமையிலும் எதிரி என்றாங்க இந்த பட்டியல் யார்கிட்ட முனாபிக் பட்டியல் யார்கிட்ட அதை உதய்பார் தான் அதனால சொல்ற அக்கபால கலந்து கொண்ட பன்னிரெண்டு பேர் இந்த உலகத்திலையும் அல்லாவுடைய தூதருக்கு எதிரி மறுமையிலும் எதிரி ஆனா மூன்று பேருக்கு உதவி என்ன சொல்றாரு அதர சலாதா அந்த மூன்று பேருக்கு வேற வேற ரீசன் இருக்குது அப்படி அவங்க அதில் வரமாட்டாங்க ஆனா பதினஞ்சு பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்ற இந்த பதினஞ்சு பேர் ஏன் கூட்டினாங்க தெரியுமா ரசூலாங்களுக்கு எதிராக தபூக் நேரத்தை திட்டம் திட்டுறது முனாபிக்கல் கூடுறாங்க ரசூல் சலாசலில் எப்படி கொள்ளலாம் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு முனாஃபிக்கோட ஆட்டம் கொஞ்சம் தகுக்கில் கூட இருந்தது சரியா அப்படி கூடினாங்க அந்த பதிமூணு பதினஞ்சு பேர் செய்தி யாருக்கு தெரியும் உதவி வரவில்லை அவங்களுக்கு தெரியும் அதனால தான் உதவி சொல்லி உதவி சொல்கிறாங்க எனக்கு இந்த செய்தியும் தெரியாது ரசூல்லாங்களோட அதாவது முனாதி இதை அழைச்சி மக்கள்கிட்ட மத்தியில் பள்ளியில் அறிவிக்கவும் இல்லை எப்படி என்று எதுவும் நடக்கலை எல்லாம் நடந்ததெல்லாம் என்ன ரசூல்லா இஸ்லான்னு எனக்கு சொன்னது மட்டும்தான் வேற யாருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாண்டார் யாரு உதவிபா சொல்லிட்டு சொல்றாரு பன்னிரண்டு பேர்கள் அதுல முனாஃபிக்குகள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் இந்த உலகத்திலும் எதிரி மறுமையிலும் எதிரி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த மாதிரி சபித்தார்கள் என்ற செய்தியால் தொடர்ந்து என்ன செய்யறாரு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க பாக்குறோம் இந்த செய்தி நான் எதுக்காக சொன்னேன்னா அகபா என்ற பகுதியை நீங்க சரியா ஒரு த புதிய ஒரு தகவலாக இருக்கணும் அஸ்ஹாபுல் அகபா என்று சொல்றது அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவனுக்கு சொல்லுவாங்க பிரபல்யமா இன்னொன்று என்ன அதாவது அதாவது இந்த முன் ந யுத்தத்தின் பொழுது நயவஞ்சக திட்டம் தீட்டி இந்த சப்ஜெக்ட் நடக்கிறது யார் யாருக்கு தெரியும் அல்லாவுடைய தூதர் உதை ஃபாரதியில்லாம்னு அந்த பதினஞ்சு பேர் உங்களுக்கு தான் தெரியும் மூன்று பேருக்கு அதில் மன்னிப்பு அவங்களுக்கு மூன்று பேருக்கு மன்னிப்பு என்ன செஞ்சது வழங்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே டைம் முடிஞ்சது முடிஞ்சதா அப்படிதா பரவாயில்ல நிறைய செய்திகளையும் முடிச்சுக்கலாம் சால ஹைர் அப்ப இது போல இன்னொரு அதாவது ஒரு ஒரு இன்னொரு பத்து பையன் செய்திகள் வைத்திருக்கிறேன் சா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது அறிமுகமற்ற ஹதீதுகள் என்பதனூடாக புதிய செய்திகளும் அதனூடாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்களையும் சொல்கிறது இதோட நோக்கம் இது தொடர்ந்து செய்கிறதில்ல நாங்கள் ஏற்கனவே மூணு செஞ்சோம் இதோட நாலாண்டு வச்சுக்கோங்க வேற பயான்கள் தொடர்ந்து பின்னால் ஒரு இடையில ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் அந்த தொகுப்பை சால சொன்னால் எங்களுக்கு புதிய தகவலாக இருக்கும் படிச்சுக்கணும் மாதிரி இருக்கும் சில ஃபவாய்கள் கிடைத்த மாதிரி இருக்கும் ஹாதமா இந்தி உல் அல்மு இந்த அல்லாவா கூலு கவுலி ஹாதா வஸ்தஃபுல்லா அலி வலக்கும் வஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்லாத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்